எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இன்று 25ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. திருகோணமலையின் இரண்டு பகுதிகள் தனிமைப்படுத்தலில். வெள்ளம்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி வீட்டு தொகுதி தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் அபியபுர மற்றும் முருகாபுரி கிராம சேவை பிரிவுகள் தனிமைப்படுத்தல் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டன. இதை தவிர வேறு எந்த பகுதிகளையும் தனிமைப்படுத்தவோ அல்லது கிறிஸ்துமஸ் தினத்துக்கான பயணக் கட்டுப்பாடுகளை விதிக்கவோ எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. பெண் ஒருவரை தாக்கி நபர் ஒருவர் உயிரிழப்பு. கோமகாமா பகுதியில் பெண் ஒருவர் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இருவருக்கிடையில் இடம்பெற்ற வாய் தர்க்கம் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபரின் கழுத்தை வயர் ஒன்றினால் நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பரணமுள்ள பகுதியினைச் சேர்ந்த 26 வயதுடைய நபரை உயிரிழந்திருக்கின்றார். குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ள நபருடன் கள்ளத் தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. யனாசாக்கள் பலவந்தமாக இருப்பு, வைரஸ் அச்சுறுத்தல், மழை வெள்ள அனர்த்தம் நமது பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்வோம். யனாசாக்களை பலவந்தமாக இருப்பு, வைரஸ் அச்சுறுத்தல், மழை வெள்ள அனர்த்தம் போன்றவற்றுக்கு முகம் கொடுக்கும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நமது பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்வோம் என்று திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூப் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் கூறியிருக்கின்றார். கண்டியில் அதிக வைரஸ் தொற்றாளர்கள். மத்திய மாகாணமான வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1400ஐ கடந்துள்ளது. 1423 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். புதிய தொற்றாளர்களாக 80 பேர் பதிவாகியிருக்கின்றனர். மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தில் அதிகமானோர் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய இதுவரை 910 தொற்றாளர்கள் கண்டியில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாத இறுதிக்குள் சாதகமான முடிவு ஏற்படும் என்று நம்பிக்கை நீதியமைச்சர் அலி சஃப்ரி. வைரஸினால் மரணிப்பவர்களை புதைக்கும் விவகாரத்தில் தீர்க்கமான முடிவு காணப்பட வேண்டும் என்று நீதியமைச்சர் அலி சஃப்ரி அறிவித்துள்ளார். காலி நீதிமன்ற கட்டடத் தொகுதி பணிகளை பார்வையிடுவதற்காக அமைச்சர் காலிக்கு விஜயம் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வைரஸ் பரவினால் மரணிப்பவர்களின் சடலங்களை பாதுகாத்து வைக்கும் விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு வைரஸ் மரணங்களை புதைப்பது தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. மருத்துவர்கள், நிபுணர்கள் போன்றோரின் கருத்தை பெற்று இந்த பிரச்சினை தீர்வு காண வேண்டும். இந்த பிரச்சினை பேச்சுவார்த்தையினூடாக சாதகமான முடிவின் நிலைப்பாட்டினை நான் இருக்கின்றேன். வைரஸ் அச்சம் காரணமாக பெண்ணொருவர் தனக்குத்தானே தீயிட்டு உயிரிழப்பு. வைரஸ் அச்சம் காரணமாக பெண்ணொருவர் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவருக்கு வைரஸ் தொற்றி அவரது பிள்ளைகளுக்கும் பரவும் என்ற அச்சத்தில் அவர் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வயோதிப பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பில் சாட்சி வழங்கும் போது மகன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்கொலை செய்து கொண்டவர் வத்தளை கணுப்பட்டியைச் சேர்ந்தவர். 5 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டவர் ஆவார். பிரேத பரிசோதனை மற்றும் PCR சோதனையில் அவருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்று தெரிய வந்துள்ளது. போலியான தகவல்களை பரப்புவதன் மூலம் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி சிலர் முயற்சி மேல் மாகாணத்தை முடக்கும் எண்ணம் எதுவுமில்லை. கொழும்பில் அல்லது மேல் மாகாணத்திலோ கிறிஸ்துமஸ் வார இறுதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கினை அறிவிக்கப் போவதில்லை என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டமோ முடக்கல் நிலையோ அறிவிக்கப்படாது என்ற போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்தும் நிலைமையை கண்காணிப்பார்கள் என்று தெரிவித்துள்ள சுவேந்திர சில்வா பொதுமக்கள் விதிமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொண்டார். வைரஸ் காரணமாக திருகோணமலைக்கு பயண கட்டுப்பாடுகள். வைரஸ் பரவுவதற்கான அபாயத்தை சுகாதாரத்துறை அடையாளம் கண்டுள்ளதனால் அவசர காரணம் தவிர திருகோணமலை மாவட்டத்துக்கு வருகையை தவிர்க்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுரா பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வரவிருக்கும் விடுமுறை நாட்களில் பயணத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணத்தில் தனிமைப்படுத்தலில் உள்ளோர் வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தனிமைப்படுத்தலில் உள்ளோர் வெளியில் நடமாடாதவாறு இராணுவம் மற்றும் போலீசாரின் உதவியுடன் கட்டுப்படுத்துவதற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் சுய தனிமைப்படுத்தலில் உள்ளோர் வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையிலும் அதிகரிக்கும் வைரஸ் தொற்று இரு பகுதிகள் முடக்கலில்.
இன்று காலை தொடக்கம் அமலுக்கு வந்துள்ளதாகவும் இதேவேளை குறித்த பகுதியின் பிரதான வீதியூடாக போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் தனிமைப்படுத்தல் பகுதிகளுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 653 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள், வடக்கில் இன்று தொற்றாளர்கள் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இன்று 653 பேருக்கு வைரஸ் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் யாழ்ப்பாண வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் வடபகுதியினைச் சேர்ந்த எவருக்கும் வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை. இவ்வேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் 240 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் எவருக்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று வைத்தியர் சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 406 பேருக்கு வைரஸ் தொற்று, மொத்த எண்ணிக்கை 39,000 கடந்தது. நாட்டில் மேலும் 406 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. இவர்களில் 388 பேர் ஏற்கனவே தொற்று கண்டறியப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். ஏனைய 18 பேரும் சிறைச்சாலை கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள். அதன் அடிப்படையில் இலங்கையில் வைரஸினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 39,045 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் வைரஸ் தொற்றினால் இதுவரை 184 பேர் உயிரிழந்துள்ளனர். வேட்டைக்கு வைத்த மின்பொறியில் சிக்கி உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு வீரர். வவுனியா அலுவத்த பகுதியில் இன்று காலை பாதுகாப்பற்றிருந்த மின் இணைப்பில் சிக்கி சிவில் பாதுகாப்பு பட வீரர் உயிரிழந்திருக்கின்றார். விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட மின் இணைப்பில் சிக்கியே அவர் உயிரிழந்திருக்கின்றார். மன்னார் மறைமாவட்ட ஆயரின் விசேட செய்தி. வைரஸ் தொற்று விரைவாக ஒழிக்கப்பட வேண்டும், மக்கள் தொற்றிலிருந்து விரைவாக விடுபட வேண்டும் என்று நத்தார் காலத்தில் இறைவனை வேண்டுவோம் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தின் நத்தார் திருவிழா தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் 5,000 மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தலில், வெளியில் நடமாடாமல் இருக்க இராணுவம் போலீசார் கண்காணிப்பில் ஏற்பாடு. இடையரங்குகளை திறக்க அனுமதி, திரைப்பட கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. நாட்டில் தனிமைப்படுத்தப்படாத பகுதிகளில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 1 திகதியிலிருந்து திரையரங்குகள் திறக்க உள்ளதாக திரைப்பட கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எனினும் திரையரங்குகளில் மொத்த கொள்ளளவில் 25% அனுமதியுடன் திரையரங்குகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ தேவாலயங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உத்தரவு. நாட்டிலுள்ள கிறித்தவ தேவாலயங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் பொலிஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன பொலிஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். நத்தார் தேவ ஆராதனைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இவ்வாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அழுத்கம மற்றும் பேருபலை பயாகல மக்கள் தாமதமாக முன்வந்து வைரஸ் பரிசோதனைகள் செய்வதற்காக வசதி. பேருவளை சுகாதார வைத்திய பிரிவுக்கு உட்பட்ட அழுத்கம, பேருவளை மற்றும் பயாகல ஆகிய போலீஸ் பிரிவுகளில் வசதிக்கும் மக்கள் சுய விருப்பின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வைரஸ் பரிசோதனைகள் செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரியில் முதல் வைரஸ் மரணம் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் என்று அடையாளம். வைரஸ் தொற்று ஏற்பட்ட முதல் மரணம் இரத்தினபுரியில் பதிவாகியிருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர் இறப்பதற்கு முன் எம்பிலப்பட்டிய வைரஸ் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். முஸ்லீம் அமைப்பு வழங்கிய 920 மில்லியன் என்ன நடந்தது? விஜயதாச ராஜபக்ச கேள்வி. உஜித ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களுக்கு வழங்குவதற்கென்று முஸ்லீம் லீக் என்ற அமைப்பு வழங்கிய 920 மில்லியன் என்ன நடந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். முஸ்லிம்களின் உடல் தகனம், எமது பிள்ளைகளை மீண்டும் வன்முறையை கையளித்து விடாதீர்கள், இம்தியாஸ் கோரிக்கை. வைரஸினால் இறந்த முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்வதற்காக அரசாங்கத்தின் முடிவை உயர் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அரசாங்கத்தில் பெரும்பான்மையினர் அங்கீகரிக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் எண்ணிக்கை 185 பதிவாகியிருக்கின்றது. நாட்டில் மேலும் ஒருவர் வைரஸ் தொற்றினால் மரணித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 185 பதிவாகியிருக்கின்றது. யனாசா எரிப்புக்கு எதிராக இன பைதமற்று நுவரெலியா மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம்.
நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கத்தோலிக்க தேவாலயங்கள் அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி.